Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க, உங்களுடைய டார்கெட் என்னவோ டார்கெட் வரலாம் கம்ப்ளீட் ரீச் பண்ண கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி பாருங்கள், அந்த நேற்று கேப் அப் ஆனதை ரீஃபில் பண்ணிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையும் அங்கே வந்து சப்போர்ட்டாக மாறி ட்ராவல் பண்ணிட்டுருக்கு நேரத்தில். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன டிசிஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பெரிய ஒரு மொமெண்டம் கொடுக்கல, ஜஸ்ட் 13 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பெரிய லெவல் கிடையாது, அதாவது இந்த லெவல்லே ஓப்பன் ஆகுது. ஓகே, சப்போஸ் ஓப்பன் ஆனால் கூட ஒன் செகண்ட் எல்லாம் ஜாயின் ஆகுங்க. நிஃப்டி வந்து சப்போஸ் அந்த இந்த லெவல் ஓப்பன், இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் பண்ணும் இடத்துல, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும் நிஃப்டி. அதுக்குள்ளே நமக்கு ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க்ல வந்து பையிங் வந்துச்சு, என்ன கண்டிஷன் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எதுவும் ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு எதுவும் வரல இன்னும். மெயின் வந்து உங்களுடைய ஸ்டடி, நீங்களும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கீங்க அதுவும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வோல்டாஸ் பார்க்கலாம். வோல்டாஸ் வந்து ஒரு செல்லிங்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கலாம், பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் வரணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 565 பிலோ பண்ணால் செல் பண்ணிக்கலாம். அது மேலே போது போட்டு வந்து திரும்ப கீழே திரும்ப வரணும். அது கொஞ்சம் வெயிட்டிங்கில் வைக்கலாம் ஸ்டாக்ஸில், வேறு ஸ்டாக்ஸ் ஸ்டடி பண்ணலாம் அதுக்குள்ளே. ஐஜிஎல் 470 கீழே போனால் செல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஜிஎல் வந்து 470 பிலோ கீழே போனால் செல் பண்ணுங்க ஐஜிஎல். வோல்டாஸ் என்னாச்சு, ஸ்டாப் லாஸ் கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க வோல்டாஸ். தான் 67 ஸ்டாப் லாஸ், அது கண்டினியூ அதே பண்ணீங்க. டார்கெட் வந்து 562 இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் ஆர்டர் 559 இருக்கட்டும்.
ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 559 வந்து செகண்ட் டார்கெட். இன்னைக்கு சேம் நேற்று மாதிரி ரெண்டே ட்ரேட் தான், ரெண்டு இல்லை மூணு தான், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஓகே, ஐஜிஎல் டார்கெட் அச்சுவாச்சு ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டார்கெட் ரீச் ஆக போகுது ஐஜிஎல். சொன்னேன் இல்லையா, 470 பிலோ, அதாவது 67 வந்துச்சு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து, செகண்ட் டார்கெட் ரீச் ஆக போகுது. ஓகே, மெயின் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக ட்ரேட் பண்ணணும்னா எந்த அவசியம் கிடையாது. சில டைமில் வந்து 9:15 கொஞ்சம் 9:20, 9:35, 9:40 அந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ராஃபிட் புக் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், ஸ்டடி பண்ணுறதுல டைம் கான்சன்ட்ரேஷன் வேணும்னு சொல்ல, ஆனால் ட்ரேடிங்கில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ஒன்று ஐஜிஎல் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிச்சு. செகண்ட் வந்து நம்ம வோல்டாஸில் ஒன்று பொசிஷனில் இருக்கோம். வோல்டாஸும் கிட்டக்கிட்ட டார்கெட்டு, ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்டக்கிட்ட வந்துருக்குது, இன்னும் ஃபுல் ப்ராஃபிட் கம்ப்ளீட் வரல, வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்க, பரவாயில்ல. திரும்ப மேலே போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. மெயின் வந்து அந்த அரைக்குற ப்ராஃபிட்ல வெளியே வராதிங்க, தயவு செஞ்சு. சின்ன ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், என்னன்னா அரைக்குற ப்ராஃபிட்ல வெளியே வராதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வோல்டாஸ் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. இப்போ செகண்ட் டார்கெட்டுக்காக ஹோல்டிங்களுக்கு 559 வந்து செகண்ட் டார்கெட்டு. வெறும் 25% வந்து உங்களோட ரிஸ்க் இருக்குங்க, காஸ்ட் டு காஸ்ட் எடுத்து வந்துருங்க. நீங்கள் எங்கே என்ட்ரி ஆனீங்களோ 25% அந்த இடத்துல ரிட்டர்ன் போனால் கூட உங்களுக்கு 75% வந்து ப்ராஃபிட்ல இருப்பீங்க, 25% வந்து ரிஸ்கில் இருப்பீங்க. அதுவும் உங்களுடைய ப்ராஃபிட்ல ரிஸ்க் இருப்பீங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே, ஐஜிஎல் என்னாச்சு? ஐஜிஎல் ஓகே, ஐஜிஎல் இல்லை, ஓன்லி ஃபர்ஸ்ட் டார்கெட்ல தான் இருக்குது. அதே மாதிரி ஐஜிஓ, ஐஜிஓ வந்து நீங்கள் சப்போஸ் ஒருவேளை நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா 25% வந்து அது ரிட்டர்ன் வந்து ட்ரிகர் ஆகிட்ருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம் இல்லைங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் ஒரு ஸ்டாக்ஸ் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஸ்டடிக்கு போயிடலாம் நேராக. ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி மாமூலி ஜென்ரலாக ஸ்டடி பண்ணுவோம். ஸ்டடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பேங்க் நிஃப்டி ஸ்டடி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 1/2 டைம் கொடுக்காது. எந்த மூமெண்ட்டில் போகுது, எங்கே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, புக் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. இப்போ இனிமேல் ஸ்டடிக்கு போகலாம், யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. இனிமேட்டு இந்த ரெண்டு ட்ரேடோடு முடிச்சுங்க போதும். இது வந்து காலையில் சின்னதாக ஒரு ப்ராஃபிட் பண்ணுவோம், நம்ம டெய்லி பார்த்துட்ருப்பீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் இது. ஓகேங்களா, இதில் வந்து சில டைமில் லாஸ் ஆகலாம், நிறைய டைமில் வந்து ப்ராஃபிட் ஆகலாம். ஒரு சின்ன வேரியேஷன் நடக்கும் காலையில், அது அந்த வேரியேஷனை நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறது. ஓகே, அடுத்தது பாருங்க, ஆக்சிஸ் பேங்க் ஒன்று வருது பாருங்க, 430 பிலோ போனால் செல் பண்ணலாம். ஓகே, இப்போ ரெண்டு ரெண்டுத்தில் ப்ராஃபிட் பண்ணவங்க இதில் என்ட்ரி ஆகாதீங்க. இதுவரை ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் என்ட்ரி ஆகுங்க. ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா என்ட்ரி ஆகாதீங்க. யாராச்சும் ப்ராஃபிட்ல இல்லைன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டு ரெண்டு அப்போ காலையில் ரெண்டு ஸ்டாக்ல நம்ம ட்ரேட் பண்ணல இல்லைங்களா. காலையில் நம்ம ரெண்டு ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணல இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட் பண்ணாதவங்க மட்டும் அதாவது அந்த ரெண்டு ஸ்டாக்ஸ்ல ப்ராஃபிட் புக் பண்ணவங்க இந்த இந்த ஸ்டாக்ஸ்ல என்ட்ரி ஆகாதீங்க. ஃப்ரெஷ் ட்ரேடர் மட்டும் என்ட்ரி ஆகுங்க. ஃபோர் தேர்ட்டிக்கு பிலோ கீழே போனால் சேல் பண்ணுங்க. 433 ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. 427 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சுங்க போதும். மார்க்கெட் இன்னும் ஒரு கரெக்டான பொசிஷன் வரல.
good morning, Tamisili ma'am. என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு ப்ராஃபிட் ஆன உடனே கண்டினியூ திரும்ப அந்த ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு அப்படி ட்ரேட் பண்ணாதீங்க. இது மெயின் அதான் மிஸ்டேக்ஸ் ஆகுது. இன்னைக்கு ப்ராஃபிட் எவ்வளவோ அவ்வளவுதான் வரும். நீங்க இதுக்கப்புறம் ரெண்டு ட்ரேட் மூணு ட்ரேட் பண்ண அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும்னு நினைக்காதீங்க. அது ஸ்டாப் லாஸ் ஆனா என்ன பண்ணுவீங்க? ஓகே, இப்போ ஸ்டடி மேல கவனத்தை செலுத்துங்க. யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த ஒரு ட்ரேட் பண்றவங்க பண்ணுங்க, ஆக்சிஸ் பேங்க்ல சேல் பண்ணி பண்ணுங்க. 4:30 பிலோ போனா சேல் பண்ணுங்க, மேல போனா பை பண்ணாதீங்க. வேணா இன்னும் மார்க்கெட் ஏதோ ஒரு கரெக்டான பொசிஷன் வரல. இப்போ நம்மளது ஒன்லி இப்போ ஆக்சிஸ் பேங்க் ஒன்னா மட்டும் ட்ரேட் பண்ணுவோம். ஐஜியில் ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வோல்டாஸ் வோல்டாஸ் தானுங்களா? சிஸ்டம் ஹேங் ஆகுது என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம், ஒன்று ஐஜிஎல் ப்ராஃபிட் பண்ணோம், இன்னொன்று வந்து வோல்டாஸில் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ ரெண்டுத்தில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு சைலண்டாக விட்டுருங்க. இது ரெண்டுத்துலையுமே என்ட்ரி ஆகலை அப்படின்றவங்க மட்டும் ஆக்சிஸ் பேங்க்கில் 4:30 பிலோ போனால் சேல் பண்ணுங்க, அதுக்குள்ளே சேல் பண்ணாதீங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி சேலிங்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த கீழே சப்போர்ட் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது. மெயின் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் மார்க்கெட் ரன் பண்ண விடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை பிரேக் அவுட் கொடுக்கட்டும், பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் ஹோல்டிங் ஆகணும், அதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க இந்த இடத்துல. ஏன்னா சில டைம் வந்து ஷேடோ வந்து போயிடும். குட் மார்னிங், குட் மார்னிங் சுந்தர், குட் மார்னிங். இந்த இடம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் தான், அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஏமாந்துருவாங்க. இந்த இடத்துல சேல் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா க்ளோசிங், கம்ப்ளீட் க்ளோசிங் கொடுக்கணும் பாடியெல்லாம். பிரேக் ஆன எது வரலாம் நீங்களே பாத்துங்க. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி சப்போஸ் சேல் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வர, இந்த இடத்துல வரும் 964 இல்லைங்க, ஒரு 30 பாயிண்ட்ஸ் 35 பாயிண்ட்ஸ் கீழே வரும். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து சப்போர்ட் எடுக்கும் இந்த இடத்துல. அதனால இந்த இதில் கொஞ்சம் மாட்டிக்குவாங்க, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு. திரும்ப சொல்ல வேணுமெண்டா பை இன் செல் பண்ணலாமா வேணாம் டிஸ்கஸ் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்க. நம்ம ஆக்சிஸ் பேங்க் சேல், ஓகே, ஆக்சிஸ் பேங்க் சேலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்களா? சேலுக்கு வரல இன்னும், நல்லா பிரேக் ஆகி வெளியே வட்டாதும் அப்புறம் சேல் பண்ணலாம்.
பேங்க் நிஃப்டி சேல் ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ பேங்க் நிஃப்டி சேல் வந்து ஆக்சிஸ் பேங்க் சேல் வரும் இல்லீங்களா, பார்க்கலாம். ஓகே, இந்த லைன் டச் ஆக போது இங்க இருந்து ஒரு சப்போர்ட் கிரியேஷன் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கிரியேஷன் ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப அங்க இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் கீழே வரதா இல்லையான்னு தெரியாது, பார்க்கலாம். ஹாய் ஜீவன், நாட் கிளியர் சவுண்டுங்களா? சவுண்ட் நல்லா உங்களது, அது தமிழ் உங்களது ஜாயின் ஆடியோவில் கிளிக் பண்ணிக்க வரும். சவுண்ட் கிளியரா இருக்குங்களாங்க? ஓகே, ஆக்சிஸ் பேங்க் சேல் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, தேங்க்யூ மேம். ஆக்சிஸ் பேங்க் சேல் ஆயிருக்கு பாருங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 433 போடுங்க, 433 எஸ்எல் போட்டுங்க. ஆக்சிஸ் பேங்க் 430 பிரேக் ஆயிடுச்சுனா சேல், 430 பிரேக் ஆயிடுச்சா பாருங்க. இன்னும் பிரேக் ஆகல, ஒரு 5 to 10 பைசா இருக்குது. பிரேக் ஆயிடுச்சுங்களா? என்ன சிஸ்டம் ஹேங் ஆயிட்டு இருக்கு தெரிய, சரியா தெரியல. ஓகே, ட்ரிகர் ஆயிட்டு இருக்குது மேல. எஸ்எல்க்கு ட்ரிகர் ஆக போகுது ஃப்ரெண்ட். ஓகே, எஸ்எல் ட்ரிகர் ஆக போகுது மேல. பார்க்கல மேல எஸ்எல் ஜஸ்ட் அந்த மேல ஹையஸ்ட் அஜய் எஸ்எல் போட்டுங்க, அதுக்கு மேல போனா கட் பண்ணிக்கங்க. பாருங்க பேங்க் நிஃப்டி இது.
ஜஸ்ட் இங்கே இந்த இடத்துல பிரேக் ஆச்சுங்க, பிரேக் ஆகிட்டு மேலே போ அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மேலே ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் வந்து 29.40 பிரேக் ஆனால் செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் எஸ்எல் ட்ரிகர் ஆச்சா இல்லையா? இன்னும் இன்னும் எஸ்எல் ட்ரிகர் ஆகலை, இன்னும் ஜஸ்ட் ஒரு 5 to 10 பைசால் வந்து மிஸ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணலாம் இருங்க, ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு ட்ரேடர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையிலேருந்து 3 ட்ரேட் ஆயிடுச்சு நம்ம. ட்ரேட் அதிகமாக பண்ணாதீங்க, ட்ரேட் பண்ண பண்ண உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாக போயிட்டே இருக்கும். மார்ஜின் குறைவா இருக்கிறவங்க அலைஸ் ப்ளூல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு சின்ன மார்ஜினே ட்ரேட் பண்ணலாம். மெயின் ஸ்டாப் லாஸ் கரெக்டா ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் தான் இருக்கிறதாங்க. அதே சமயத்தில் உங்க டார்கெட்ல கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்ணுங்க. எஸ்டர்டே எஸ்எல் ட்ரிகர் ஆகல நண்பா சரவணன். எஸ்எல் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல நேற்று ட்ரிகர் ஆகல, இன்னைக்கும் ட்ரிகர் ஆகல, இன்னும் 5 பைசால பேலன்ஸ் இருக்கு. இங்கே பாத்துங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனா நேற்று எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா, நேற்று எஸ்எல் ட்ரிகர் ஆகல அது, அப்புறம் ஸ்டடி பண்ண சொல்ல தெரிஞ்சது. ஒரு 10 பைசால வந்து ட்ரிகர் ஆகல நேற்று அது, இன்னைக்கு அதே 5 பைசால ட்ரிகர் ஆகல பாருங்க. இங்க தெரியுங்க, எஸ் எஸ் மகேஷ், இன்னும் எஸ்எல் டிகர் ஆகல. இன்னும் எஸ்எல் டிகர் இந்த கலர் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆயிடும். சப்போஸ் நம்ம இந்த 5 பைசா எஸ்எல் டிகர் ஆயிடுச்சுன்னா இந்த கலர் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஆயிடும், எஸ்எல் டிகர் ஆயிடும். இப்ப அகைன் மேல போதும் எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க இந்த டைம் போகுது இல்லையா, அப்போ இல்ல இல்ல கீழே 4:30 டச் பண்ணிடுச்சு நண்பா மகேஷ். கீழே வந்து 4:30 சேல் ஆயிடுச்சு, மேல எஸ்எல் ட்ரிகர் ஆக போகுது. இன்னொரு ஜஸ்ட் சேம் அதே பிரைஸ்ல வந்து நிக்குது, இன்னும் 5 பைசால இருக்குது. ட்ரிகர் ஆக போகுது நினைக்கிறேன், எஸ்எல் ட்ரிகர் ஆக போகுது. போ ட்ரிகர் ஆயிடுச்சு பாருங்க எஸ்எல். ஆக்சிஸ் பேங்க்ல எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதாவது 4:30க்கு பிலோ சேல் சொல்லியிருந்தீங்களா, 4:30 பிலோ சேல் ஆயிடுச்சு. சேல் ஆயிட்டு மேல வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு, 4:33 வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க்ல. இன்னைக்கு சிஸ்டம் ஹேங் ஆகுதுங்களா, சிஸ்டம் கரெக்டா இருக்குதுங்களா, இல்ல என்னோட சிஸ்டம் ஹேங் ஆகுதுங்களா பாருங்க. ஏன்னா இங்க ரெண்டு சிஸ்டம் பார்த்தா ரெண்டுத்துலயும் வந்து சேம் அதே தான் காமிக்குது, எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இன்னைக்கு ட்ரேடிங் குவைட் பண்ணிங்க, ஏன்னா 3-1 ஃபெயில் ஆயிடுச்சு, 2 பாஸ் ஆயிடுச்சு, விட்டுருங்க, ஸ்டாப் பண்ணிங்க ட்ரேடிங்க. இப்போ வாட்ச் பண்ணலாம், இன்னும் ஒரு 20 மினிட்ஸுக்கு வாட்ச் பண்ணலாம், சிஸ்டம் வாட்ச் பண்ணுங்க.
இது பாருங்க, இது இந்த இடத்துல பிரேக் ஆச்சுங்க. பிரேக் ஆகிட்டு திரும்ப ரிவிஷன் சரி, இந்த இடத்துல சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது எல்லாம் ஸ்டடிக்கு வாங்க, ட்ரேட் பண்ணாதீங்க, ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்க இந்த இடத்துல வந்து பேக், இந்த இடத்துல பிரேக் ஆனதுக்கு போய் சஸ்டைன் ஆகுது. இப்போ அகைன் இங்கேருந்து ஃபாலோ ஆச்சுன்னா தாராளமாக கீழே விடும். ஓகேங்களா, சேல் பண்ணுறவங்க இதுக்கு கீழே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து 21,000 பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா சேல் பண்ணலாம், மேலே இதே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேடிங் போதும், மூணு ட்ரேடிங் போதும், மூணு ட்ரேட் மேலே ட்ரேட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு. ஸ்டடி பண்ணுங்க, நீங்க ஸ்டடி பண்ண கத்துட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம். இந்த 21,000 பிரேக் ஆனா நீங்க சேல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திரும்ப பை பண்ணோம். ஓகேங்களா, ஒருவேளை இந்த பக்கம் சேல் பண்ணல அப்படின்னா இந்த ஏரியா வந்து சப்போர்ட் எடுக்கும், அந்த ஏரியா பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வரும். இல்லை இங்கே திரும்ப மேலே போச்சுன்னா பை பண்ணுறவங்களும் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க. அவங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் இங்கே, இங்கே ட்ரிகர் இருக்கு அவங்களது. ஓகே, கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, போக போக உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது. மேலே ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா பை கேன்சல், சேல் கேன்சல் பண்ணிவிடுங்க. பை சைட் போச்சுன்னா இந்த சேலிங் கேன்சல் அது. ஓகே, மேல பை ஆயிடுச்சு, செல்லிங் கேன்சல். இப்போ இப்போ ஸ்டடி மாத்துங்க. இப்ப இங்க பிரேக் அவுட் கொடுத்துச்சு இல்லைங்களா, பிரேக் அவுட் கொடுத்தோம். இப்ப பை பண்றதுக்காக வெயிட் பண்ணுங்க இப்போ. ஓகே, ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இப்போ பை பண்ணோம், பையிங்கில் போயிட்டு இருக்குது. இப்போ அதுக்கு நமக்கு நம்ம கீழே ப்ரைஸ் இந்த இடத்துல வெயிட் பண்ணோம், இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நல்லா கீழே வரட்டும். கீழே வந்ததுக்கு அப்புறம் பையிங் பண்ணணும். அதுல வேற யாராவது ஸ்டாக் ஸ்டடி பண்ணி வந்திருக்கீங்களா? ஸ்டடி பண்ண உங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்க இதுல அப்ளை பண்ணலாம். ஒரு சில டைம்ல ஸ்டாக்ஸ் இந்த பிரேக் அவுட் கொடுத்தது இல்லையா, இந்த பிரேக் அவுட் கொடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டா ப்ராஃபிட் போயிடும். ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆவாங்க. ஓகே, இந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு இது ப்ராஃபிட் வந்துச்சு. சரி, அந்த ட்ரேட் ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே பை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ, ஏன்னா இந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு டார்கெட் வந்துடுச்சு. இப்போ இங்கே பை பண்ண, இங்கே பை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை மேலே டார்கெட் வரல அப்படின்னா கீழே வந்து போசல இந்த இடத்துல பை பண்ணலாம்.
ஹெச்டிஎஃப்சி ஒன்று பையிங்கில் போயிட்டுருக்கு பாருங்க, 1780 மேலே பையிங் போயிட்டுருக்குது அது ஹெச்டிஎஃப்சி. டாடா ஸ்டீல் ஃபோர்த் கேண்டில் நேச்சு இன்னைக்கு பார்க்கலாமா? பார்க்கவே இல்லை நமக்கு. கிராசிம் பையிங்லாம் பார்க்கலாம் இருங்க. $334.90, $337.90. ஓகே, கேனல் சைஸ் ஓகே, பரவாயில்ல. டாடா ஸ்டீல் இப்போ சேல் சைட் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் சைட் பை சைட் போயிட்டு இருக்குது. அப்போ 41ங்களா டார்கெட்? அப்போ ஆமாம், 41. சரி, கிராசிம் சொன்னீங்க இல்லைங்களா? எஸ் கிராசிம் பை. கிராசிம் பை பண்ணுங்க. 620 வந்து எஸ்எல் வரும், 620 வந்து எஸ்எல் வரும். சரவணன் கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா தான் பண்றீங்க, பண்ணுங்க. ஆனால் அந்த எஸ்எல்ல கரெக்டாக ஸ்ட்ரீட்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. 620 வந்துச்சுன்னா எஸ்எல் கட் பண்ணிக்கணும். அது கிராசிம், ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு கரெக்டாக ரூட் பிடிக்கல, மேலேயும் கீழே போயிட்டு இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பாருங்க, அந்த ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி 337 போயிடுச்சு பாருங்க. அது சப்போஸ் அந்த எஸ்எல் கட் பண்ணலன்னா அவங்களுக்கு எவ்வளோ பயங்கரமாக லாஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்களுக்கு லாஸ் கட் பண்ணாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதோ, நம்ம எஸ்எல்னு சொல்றது அதுக்கு எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். கோல் இண்டியா எஸ்எல்லுங்களா ஒரு நிமிஷம் பார்க்குறேன் இருங்க. ஆமாம் மேம், கோல் இண்டியா எஸ்எல் கோல் இண்டியா சேல் பண்ணுங்க. எஸ்எல் வந்து 146.50 கோல் இண்டியா சேல் பண்ணுங்க. ஆனா எஸ்எல் வந்து 146.50 வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. இந்த ஆக்சிஸ் பேங்க் எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு, அதை அக்செப்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல தப்பு கிடையாது, நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கோம். ஆனா எஸ்எல் வந்து கரெக்டா ட்ரிகரா இருக்குது. பரவாயில்ல, கோல் இண்டியா செல் பண்ணுங்க. அதை ப்ரீவியஸ் கேனல் ஹையா இருந்து செல்லா போட்டுங்க. அது
ஏன்னா சேலர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கு சேலர்ஸ் வந்து கீழே புஷ் பண்றாங்க. இங்கிருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஆனா பயஸ் ஒரு டைம் தான் புஷ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் புஷ் பண்ணுவாங்களே தெரியாது. ஆனா இதுக்கு மேல பிரேக் ஆச்சுல மேல பை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவெல்லாம் போவோம். அதனாலதான் இங்கே எஸ்எல் கட் பண்ணிக்கன்னு சொல்றேன். இல்ல கன்ஃபார்மா சேல் பண்ணணும்னா 144 கே வந்து செல் பண்ணுங்க. இங்க இந்த சேல் இதுவும் செல்லிங் தான். ஆனா இது வந்து கன்ஃபார்ம் செல்லிங். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். பரவாயில்ல, நீங்க தமிழ் சொல்லி கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்க. செல்லிங் இடம் கரெக்ட் தான். அது ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ். எவ்வளவு நமக்கு 40-50 பைசா வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். இந்த இடத்துல பண்ணா உங்களுக்கு 1-1.5 வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். கிட்ட 2 ரூபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். இந்த இடத்துல சேல் பண்ணீங்கன்னா இது வந்து ஒன்லி 50 பைசா ஸ்டாப் லாஸ் வரும். பரவாயில்ல, தைரியமா பண்ணலாம், சேல் பண்ணலாம். இந்த இடத்துல பண்ணுங்க. ஆல் இந்தியா டார்கெட்டுங்களா? இருங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். 144 வரும் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் அது. ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் பண்ணிக்கங்க. செகண்ட் கால் வந்து 142. எஸ்எல் ஸ்ட்ரீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க. எஸ்எல் தான் மெயின் இருக்குதாங்க. எஸ்எல் வந்து கரெக்டாக ஸ்ட்ரீட்லி மெயின்டைன் பண்ணுங்க. இதுக்கு மேலே போனால் பை போயிடும். அது 640 மேலே பிரேக் ஆக்சன் பை சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்எல்ல கவனம் இருக்கட்டும். இன்னும் மார்க்கெட் நோ ஸ்டடி வரல. கரெக்டாக அந்த காலையில் இருந்தால் 20 பாயிண்ட் முன்ன பின்ன போயிட்டு இருக்குது. இன்னும் ஸ்டடி வரல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாரும் இப்போ ட்ரேட் பண்ண போகாதீங்க. ஒன்லி ஸ்டடி, நான் ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதை யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 ட்ரேட் மேலே பண்ணாதீங்க, அவ்வளோதான். இது பாருங்க, சப்போர்ட் ஜோன் டிமாண்ட் ஜோன்ல போய் திரும்ப மாட்டி நிக்குது. இது பேங்க் நிஃப்டி. இந்த ரேஞ்ச் உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சைலண்டா விட்டுருந்தான்.
இப்ப நம்ம ட்ரெண்ட்லைன் டிரா பண்ணல இல்லைங்களா. இப்போ ஒன் செகண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிச்சுங்க, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு, பிரேக் ஆகிட்டு அதாவது சப்போர்ட்டை ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே மேலே பேக்கப் அகைன் போகுது. இப்போ வந்து இந்த லெவல் பிரேக் ஆனால் பை பண்ணிக்கலாம். எப்போ மேலே இப்போ பையிங் ஜோன் மேலே போதுங்க, 21-25 இப்போ இதெல்லாம் வந்து பையிங் ஏரியா, இதை வந்து எஸ்எல் போட்டுக்கலாம். ஓகேங்களா பாருங்க, நல்லா பையிங் ஏரியா நல்லா ஜூம் ஆகுது பாருங்க. ஒரு 50 பாயிண்ட்ஸ் இங்கே 21-300 கூட ஈஸியாக கிடைச்சிடும் அந்த இடத்துல நமக்கு. ஏன்னா இந்த பக்கம் சேலர்ஸ் இருக்காங்களே, சேலர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, அங்கே ஃபைட் நடக்கும், ஃபைட் நடந்ததுக்கு அப்புறம் தான் மேலே போகும். இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் வந்து. பயஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பையிங் ஏரியா இருந்தால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டே இருக்கும். போகிற வழியெலாம் 300 வந்துச்சு, 21-300 வந்துச்சு, 307-309. தமிழ் சொன்ன கோல் இண்டியா என்னாச்சு, இது பையிங்கில் போயிட்டு கோல் இண்டியா என்னாச்சு பாருங்கள். நடக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவ் செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன் நான், எனக்கு டைம் ஆயிடுச்சு. அகைன் 350 இங்கே செகண்ட் புக் இங்கே ஒரு நடக்கும் பாருங்க, செகண்ட் டார்கெட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம.